வாட்ஸ்அப் காய்ஸ் இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா மானிட்டர்ஸ் பத்தி பார்க்க போறோம். சோ காய்ஸ் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா மானிட்டர்ஸ் வந்து எப்படி என்ன மாதிரி மானிட்டர்ஸ் நமக்கு சூட்டபிளா இருக்கும், அதாவது எடிட்டர்ஸ், அதுக்கப்புறம் வீடியோகிராஃபர்ஸ், போட்டோகிராஃபர்ஸ், அப்புறம் ரீடச்சர்ஸ், அதுக்கப்புறம் கிராஃபிக் டிசைனர்ஸ். ஸோ இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா எந்த மானிட்டர் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஏன் மானிட்டர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஸோ நம்ம ஃபீல்டு கிரியேட்டிவ் ஃபீல்டுக்கு வந்து எதுக்கு வந்து மானிட்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு வந்து யாருக்கும் தெரியல அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். ஸோ மானிட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் கிரியேட்டருக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் மானிட்டர் பார்க்காம வந்து உங்களால் ஒர்க் பண்ண முடியாது. நீங்கள் எந்த விஷயமா அதான் நீங்கள் எந்த ஒரு கிரியேட்டிவ் ஒர்க் பண்ணுறதுனாலும் சரி, எக்ஸாம்பிள் வந்து ஒரு வெப் டிசைனிங் பண்ணுறீங்க, ஒரு யூஐ டிசைன் பண்ணுறீங்க, ஒரு லோகோ டிசைன் பண்ணுறீங்க, அந்த ஒரு ஃபோட்டோஷாப்பில் வந்து ஒரு நல்ல ஃபோட்டோவை வந்து எடிட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் வீடியோவில் வந்து நல்ல ஒரு கிரேடிங் பண்ணுறீங்க, அதாவது நல்ல ஒரு கலர் கரெக்ஷன்ஸ் பண்ணுறீங்க. ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா கிரியேட்டிவ் ப்ராசஸ்க்கும் பார்த்தீங்கன்னா கலர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம கலர் கொடுக்காமல் எந்த ஒரு கிரியேட்டிவ் ப்ராசஸும் பண்ண போகிறதில்ல. நம்ம யாரும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து ஒர்க் பண்ண போகிறதில்ல, எல்லாருமே வந்து கலர் ஜோனில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். அது ஒரு ரீடச்சராக இருந்தாலும் சரி, ஒரு எடிட்டராக இருந்தாலும் சரி, ஒரு யூஐ டிசைனராக இருந்தாலும் சரி, ஒரு கலர் கரெக்ஷன் ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, இப்போ யாராக இருந்தாலுமே கிரியேட்டிவ் ஜோன் வந்துட்டா, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்து கரெக்டான அக்யூரஸியில் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான், ஸோ அப்போ தான் வந்து நம்மளால் நல்ல கிரியேட்டிவ் ப்ராசஸ் வந்து பண்ணி அவுட் புட் எடுக்க முடியும். இன்கேஸ் இந்த கலர் வந்து ரெட்டில் வந்து லைட்டாக மெஜந்தா கலந்த மாதிரி ஒரு மானிட்டர் தெரியும், ஒரு மானிட்டரை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி க்ரீன் டின்ட் அடிக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மானிட்டர், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிராண்ட்ஸ், அதாவது டெல் இருக்குது, பென்க் இருக்குது, லெனோவோ இருக்குது, ஏசர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா பிராண்டுமே ஒரே மாதிரி கலர் ப்ரொடக்ஷன் பண்ணும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஒவ்வொரு பிராண்டில் ஒவ்வொரு மாதிரி கலர் ப்ரொடக்ஷன் மானிட்டர் வரும். அதாவது ஒரு ஒரு மானிட்டரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரீன் டின்ட் ஏறி இருக்கும். இப்போ ஏசரில் வந்து க்ரீன் டின்ட் ஏறி இருக்குன்னா ஒரு டெல் மானிட்டர் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மெஜந்தா ரோல் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கலர் வந்து ஒரு இப்போ நீங்கள் மெஜந்தா லைட்டாக ஏறி இருக்குது அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரெட் கலரில் வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஓவர் மெஜந்தா கலந்த மாதிரி ஒரு கலரை வந்து காட்டும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து கரெக்டான அக்யூரஸியில் நம்ம கலர் தெரியாத வரைக்கும் நம்மளால் வந்து நல்ல ஒரு க்ரியேட்டிவ் ப்ராசஸ் பண்ணி ஒரு நல்ல அவுட்புட் எடுக்க முடியாது. அதாவது நம்ம நினச்ச கலர் ஒன்றா இருக்கும், நம்ம எடிட் பண்ண கலர் ஒன்றா இருக்கும், நீங்கள் வந்து வேறு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மானிட்டர்ஸில் பார்க்கும்போது கலர் வந்து அகெயின் வந்து உங்களுக்கு வந்து வேரியேஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எடிட்டர் ஆஸ் எ எடிட்டர் வந்து கரெக்டான கலரை வந்து அவுட்புட்டில் எடுக்கணும். அதாவது கரெக்டான கலர் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் கரெக்டான கலர் வச்சு நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அப்படி ஒரு நல்ல கலர் வந்து நமக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம மானிட்டர்ஸ் வந்து கலர் கேலிப்ரேட்டட் மானிட்டராக இருக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டான கலர் வந்து நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ஒரு நல்ல க்ரியேட்டிவ் ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் எடுக்க முடியும். ஸோ அப்போ வந்து நம்ம பார்த்து ஒர்க் பண்ணுறது ஃபுல்லாக ஃபுல்லுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கை ஃபுல்லாக பண்ணி முடிக்கிற வரைக்கும் நம்ம பார்க்க போகிற ஒரே விஷயம் வந்து மானிட்டர் தான். ஸோ அந்த மானிட்டர் நமக்கு கரெக்டான கலர் காட்டினா மட்டும்தான் நம்மளால் கரெக்டான கலரை சூஸ் பண்ணி, ஸோ அப்படி வந்து கரெக்டான கலரை வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணி நம்ம விஷனுக்கு கரெக்டாக தெரியணும் அப்படின்னா நமக்கு மானிட்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ அந்த மானிட்டர்ஸ் வந்து ஒரு கலர் கேலிப்ரேட்டட் மானிட்டராக இருக்கணும். கலர் கேலிப்ரேட்டட் மானிட்டர் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது அதில் நான் சொன்ன மாதிரி ஒரு க்ரீன் டின்ட்டோ, ஒரு மெஜந்தா டின்ட்டோ, அதுக்கப்புறம் ஒரு சியான் டின்ட்டோ, ஸோ இந்த மாதிரி டின்ட் எதுவுமே, அதாவது எக்ஸ்ட்ரா கலர்ஸ் எதுவுமே ஆட் ஆகாமல் ஓவர் சேச்சுரேட்டடாக இல்லாமல். ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மொபைல் ஃபோன் எடுத்துக்கோங்க, நீங்கள் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஃபோன் வச்சிருக்காரு. ஸோ இப்போ வந்து ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா XR, ஸோ அந்த மாதிரி எந்த மாடல் வேணாலும் இருக்கட்டும். ஸோ இப்போ ஐஃபோனுக்கும் ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வச்சிருக்க ஆண்ட்ராய்டு ஃபோன் பார்த்தீங்கன்னா அதே ஈக்குவலண்ட்டான ஒரு 60,000 ஐஃபோன் ரேட்டுக்கும், அதே 60,000 ஒரு சாம்சங்கிலும் ஒரு மொபைல் நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருக்கோம் அப்படின்னா, ஸோ இப்போ அது ரெண்டுக்கும் நம்ம டிஸ்பிளே கம்பேர் பண்ணி பார்க்குறோம். அதாவது ஐஃபோனோட கிளாரிட்டி பார்த்திங்கன்னா அதோட சேச்சுரேஷன் வேறு மாதிரி இருக்குது, இந்த நம்ம யூஸ் பண்ணுற அந்த சாம்சங் பார்த்தீங்கன்னா அதில் சேச்சுரேஷன் வேறு மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ரெண்டுலேயும் ஒரே மாதிரி வீடியோ ப்ளே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து அட்டன் டைமில் வந்து ரெண்டு வீடியோவுமே ப்ளே பண்ணுங்கள். அதாவது ஒரு சாம்சங் ஃபோன்லேயும் ஒரு ஐஃபோன்லேயும் நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து நல்லா நோட் பண்ணணும், கலரை வந்து கரெக்டாக நோட் பண்ணணும். ஸோ இந்த கலரை நீங்கள் நோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதே ஆரஞ்சு கலர் வந்து இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேச்சுரேட்டடாக தெரியலாம், அதாவது ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேச்சுரேட்டடாக தெரியலாம், அதே நீங்கள் வந்து சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஓவர் சேச்சுரேட்டட் இல்லாமல் கொஞ்சம் நேச்சுரலாக தெரியலாம். ஸோ சில ஃபோனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலரே வந்து ரொம்ப கம்மியாக தெரியலாம். ஸோ சிலதில் பார்த்தீங்கன்னா கலர் அதிகமாக தெரியலாம், சிலதில் கலரே மாற்றி கூட காட்டலாம். அதாவது மெஜந்தாவை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சியான் சைட் மூவ் பண்ண மாதிரி ஒரு மாதிரி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக க்ரீன் டோனில் இருக்கிற மாதிரி அந்த ரெட் வந்து ஃபீல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கலர் மிஸ்மேட்ச் வந்து நிறைய விஷயத்தில் இருக்கும், அதாவது மானிட்டர்ஸ் மானிட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது ஏன் அப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களும் வந்து எல்லாருமே எடிட்டர்ஸ் கிடையாது, எல்லாருமே வந்து நார்மல் ஜென்ரல் ஆடியன்ஸ். ஸோ ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து அவங்களுக்கு வந்து கலர் வந்து பாப்பாக இருந்தால் பிடிக்கும், அதாவது ரொம்ப வந்து கலரியாக இருந்தால் கொஞ்சம் வந்து அவங்க லைக் பண்ணுவாங்க, டிஸ்பிளே பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் கிடைக்கும்ன்றதுக்காக.
அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க. ஆஸ் எ எடிட்டர் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி விஷயம் இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம வைக்கிற கலர் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொஜெக்ட் ஆக போகுது, ஃபுல்லாக பிரிண்ட் ஆக போகுது. ஸோ அப்போ அந்த பிரிண்டிங்லும் அதே நம்ம வச்ச கலர், அந்த ரெட்டு கலர்லேயே நம்ம ஒரு டைப் ஆஃப் கலர் வச்சுருப்போம். ஸோ அந்த கலர் தான் வந்து நமக்கு பிரிண்டிங்லேயும் வரணும், நம்ம மானிட்டரில் பார்த்தது தான் நமக்கு பிரிண்ட்லேயும் வரணும். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ண மானிட்டரே வந்து கலர் கால்குலேட்டர் இல்லாத மானிட்டர் இருக்கும்போது அது வேறு மாதிரி கலரை காட்டி நீங்கள் அந்த கலரை வைக்க போய் பிரிண்டிங்கில் பார்த்தா வேறு ஒரு கலர் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வந்து நமக்கு வந்து சால்வ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல கலர் கேலிப்ரேட்டட் மானிட்டர் வேணும். ஸோ இப்போ வந்து கலர் கேலிப்ரேட்டர் என்கிட்ட இல்லை, நான் வந்து திருப்பி ஆல்ரெடி நான் வந்து மானிட்டர் வச்சுருக்கேன், நான் வந்து எனக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் சொல்லுங்கள், நான் மானிட்டர் வந்து நார்மல் மானிட்டர் வச்சுருக்கேன், என்னால் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியாது மானிட்டர் ரேஞ்சுக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து கலர் கேலிப்ரேட்டட் டிவைஸ் இருக்குது. அதை கலர் கேலிப்ரேட்டட் டிவைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பைடரெக்ஸ் அப்படின்னு ஒரு ப்ராண்டில் வருது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து உங்கள் மானிட்டர் மேலே இப்படி நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கேலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கேலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுவே வந்து உங்கள் மானிட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கலர் அக்யூரேசி பண்ணி உங்களுக்கு வந்து கரெக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ என்னோடய சஜஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் கரெக்டான கலர் மானிட்டரை வந்து நீங்கள் வாங்கிடணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கலர் டிவைஸ் வந்து போடுறீங்க போடலனாலும் பரவாயில்ல, பட் இருந்தாலும் ஹார்ட்வேர்லேயே வந்து நம்ம கரெக்டான கலர் கேலிப்ரேட்டட் மானிட்டராக நம்ம வந்து வாங்குறது பெட்டர். ஸோ இப்போ வந்து வந்து நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கும், என்ன மாதிரி கலர் கேலிப்ரேட்டர் மானிட்டர் வாங்குறது, என்ன பிராண்ட் வாங்குறது, கலர் கேலிப்ரேஷனில் நம்ம என்னென்னா செக் பண்ணணும், எஸ்ஆர்ஜிபினா என்ன, ஆர்ஜிபினா என்ன, ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதையே நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கலர் கேலிப்ரேஷன் மானிட்டர் வாங்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, அதாவது பென்க் இருக்குது, டெல் இருக்குது, ஏசரில் இருக்குது, லெனவோவில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் பிராண்ட்லேயும் இந்த கலர் கலெக்ஷன் மானிட்டர் இருக்குது. ஸோ இந்த எல்லா டைப் ஆஃப் பிராண்ட்லேயும் உங்களுக்கு வந்து கலர் கேலிப்ரேட்டர் மானிட்டர் இருக்குது. ஸோ அந்த கலர் கேலிப்ரேட்டர் மானிட்டரில் நம்ம எந்த மானிட்டர் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது, எந்த பிராண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக எல்லா பிராண்டுமே சூப்பராக இருக்கும். நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு தான் நான் சொல்ல போகிறேன். அதாவது இந்த டாப் பிராண்ட்ஸ் நான் சொல்கிறது, அதுக்கு நீங்கள் ரொம்ப கம்மியான பிராண்ட்லாம் வாங்காதீங்க. நான் சொல்கிற டெல்லு, பென்க்கு, அதுக்கப்புறம் ஏசரு, லெனவோ, ஸோ இந்த மாதிரி பிராண்ட்ஸில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த தென் எல்ஜி கூட. ஸோ இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச பிராண்டில் நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த ஸ்பெசிஃபிக் பிராண்ட் தான் நான் சொல்லலை. ஸோ இந்த எந்த டைப் ஆஃப் பிராண்ட்லேயும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம், ஆனால் அது கலர் கால்குலேட்டர் மானிட்டராக இருக்கணும். அதில் நீங்கள் செக் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட எஸ்ஆர்ஜிபி அந்த ஆர்ஜிபி இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஐசிசி ஸ்டாண்டர்ட் வேல்யூவில் தான் வரும். ஸோ இப்போ ஐசிசி ஸ்டாண்டர்ட் வேல்யூ அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா இது வந்து கலர் மேனேஜ்மெண்ட்டுக்கான ஒரு ப்ரொஃபைல், அதான் இந்த ப்ரொஃபைல்குள்ளே தான் நமக்கு எஸ்ஆர்ஜிபி அண்ட் தென் ஆர்ஜிபி இது எல்லாமே நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். எஸ்ஆர்ஜிபி அண்ட் தென் ஆர்ஜிபி அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். எஸ்ஆர்ஜிபி அப்படின்றது வந்து ஸ்டாண்டர்ட் ஆர்ஜிபி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்ஜிபி அண்ட் தென் ஆர்ஜிபி அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எஸ்ஆர்ஜிபி அண்ட் தென் ஆர்ஜிபி இது ரெண்டுமே இருக்கிற மானிட்டர் வந்து சில பேர் வாங்கலாம். ஆர்ஜிபி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸியாக இருக்கும், அதாவது கொஞ்சம் ப்ரைஸ் ஹெவியாக இருக்கும் ஆர்ஜிபியை பொறுத்த வரைக்கும். இந்த எஸ்ஆர்ஜிபி மானிட்டர் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதுலேருந்து ஒரு 10,000 கம்மியாகவே நமக்கு கிடைக்கும். இந்த ஆர்ஜிபி ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா 10,000 கண்டிப்பாக ஏற்றி தான் சொல்லுவாங்க, அதாவது நீங்கள் வந்து ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ வந்து எஸ்ஆர்ஜிபி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். எஸ்ஆர்ஜிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆர்ஜிபின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்ஜிபின்றது நமக்கு தெரியும், ரெட் க்ரீன் ப்ளூ அதான் மேட்ரு. ஸோ இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் சொல்லுவாங்க, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 60%, 90%, அதுக்கப்புறம் 99%, சில இதில் பார்த்தீங்கன்னா 100%. ஸோ இந்த மாதிரி பர்சன்டேஜில் மென்ஷன் பண்ணுவாங்க, அது வந்து நம்ம ரொம்ப ரொம்ப கரெக்டாக வாட்ச் பண்ணணும். நம்ம இன்கேஸ் பார்த்திங்கன்னா ஒரு 60% இருக்குது ஆர்ஜிபி எஸ்ஆர்ஜிபி வாங்கிட்டோன்னா அந்த ஸ்டாண்டர்ட் ஆர்ஜிபி அதாவது அந்த ரெட் க்ரீன் ப்ளூ தான் வந்து மானிட்டரில் கலரு. ஸோ அது வந்து கரெக்டாக இல்லாமல் போயிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட பர்சன்டேஜ் வந்து ஹையராக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்து வாங்கணும். ஹையர் அப்படின்றது வந்து நான் சொல்கிறது 99%க்கு மேலே இருக்கணும். ஸோ இன்கேஸ் 98 இருந்தாலும் ஓகே, அட்லீஸ்ட் வந்து ஒரு 95 மேலே இருந்தால் கூட ஓகே, 95 கீழே வந்து கண்டிப்பாக எஸ்ஆர்ஜிபி வாங்கவே வாங்காதீங்க. ஸோ அப்படி வாங்குறது வந்து திருப்பி நீங்கள் அகெயின் கலர் கரெக்டான ஒரு பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ நீங்கள் வாங்கும்போதே அதோட அக்யூரேட்டான கலரு நல்ல ஒரு பர்சன்டேஜ் இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க, அதாவது 95 மேலே இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து 100 வாங்கினாலும் 100 வந்து கொஞ்சம் ப்ரைஸை கொஞ்சம் லைட்டாக ப்ரைஸ் இருக்கும், பட் ஓகே 100 வந்து வாங்கினீங்கன்னா பக்காவாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு நல்ல ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க, நீங்கள் வந்து நிறைய யூஐ வந்து பண்ணுவீங்க, நிறைய லோகோ டிசைனிங் பண்ணுவீங்க, நிறைய கிராஃபிக் டிசைனர் ஒர்க் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் லைட்டாக வந்து கலர் கிரேடிங் பண்ணுவீங்க, அதாவது ஃபோட்டோகிராஃபி ஒர்க் வந்து நீங்கள் பண்ண மாட்டீங்க. பட் ஆனால் என்னோட நிறைய ப்ராசஸ் பிரிண்டிங் ப்ராசஸ் நிறையா இருக்கும், அதுக்கப்புறம் யூஐ டிசைன் பண்ணுவேன், லோகோ டிசைன் பண்ணுவேன், நிறைய கிராஃபிக் ஓரியன்டாக ஒர்க் பண்ணுவேன். ஃபோட்டோகிராஃபி சைடு நான் பெருசாக போக மாட்டேன், அண்ட் தென் வீடியோகிராஃபி சைடும் பெருசாக நான் போக மாட்டேன்னு நினைக்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த எஸ்ஆர்ஜிபி தாராளமாக வாங்கலாம். ஏன்னா எஸ்ஆர்ஜிபி வந்து உங்களுக்கான யூஸிங்க்கு பக்காவான ஒரு விஷயம், பட் ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபிக்கு செட் ஆகாது. அதுக்கு நான் வந்து ஆர்ஜிபியை தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆர்ஜிபியை தான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ ஆர்ஜிபி தான் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், அதாவது அந்த விஷயத்துக்கு. ஸோ இப்போ வந்து எஸ்ஆர்ஜிபி, ஆர்ஜிபி அண்ட் தென் ப்ரோ ஃபோட்டோ ஆர்ஜிபி இது மூணுமே பார்த்தீங்கன்னா கலரோட வேல்யூஸ் தான்.
ஸோ இதை வந்து பிரித்து வச்சுருக்காங்க. கலரோட ரேஞ்சஸ் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து எஸ்ஆர்ஜிபியில் வந்து உங்களுக்கு கலர் ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும், அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸும் கம்மியாக இருக்கும். இப்போ நீங்கள் இதே பார்த்தீங்கன்னா ஆர்ஜிபின்றது வந்து எஸ்ஆர்ஜிபியோட கொஞ்சம் அட்வான்ஸு. அப்படின்னும் போது உங்களுக்கு கலரோட அக்யூரேசி பேனல் பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப பெருசாக இருக்கும் பேனல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதோட அக்யூரேசி அதை விட மோர் கலர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ மோர் கலர்ஸ் இருக்கிறனால நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எடிட்டிங் பண்ணும்போது கலர் கிரேடிங் பண்ணும்போதுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய கலர்ஸில் வந்து நீங்கள் ப்ளே பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு அடுத்து ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து ரொம்ப பாப்புலர் ப்ரோ ஃபோட்டோ ஆர்ஜிபி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ப்ரோ ஃபோட்டோ ஆர்ஜிபி வந்து ஆர்ஜிபிக்கு மேலே, அதாவது பார்த்தீங்கன்னா ஆர்ஜிபியோட அட்வான்ஸான வேரியேஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோ ஃபோட்டோ ஆர்ஜிபியை பற்றி வரைக்கும் அதோட கலர் அக்யூரேசி ரொம்ப அதிக ரேஞ்சஸ் இருக்கும். ஸோ அப்படி ஒய்டர் ரேஞ்சஸ் கலர்ஸ் இருக்கனால நீங்கள் வந்து ரொம்ப சூப்பராக கலர் கிரேடிங் பண்ணலாம். பட் ரியாலிட்டி நம்ம வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க இன்ஸ்டாகிராம் அது ஃபேஸ்புக் அதுக்கப்புறம் நம்ம சோஷியல் மீடியாஸ் போஸ்டர்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஆர்ஜிபியில் மட்டும்தான் நம்ம வந்து அதில் கலர் ஸ்பேஸ் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் உங்களோட கலர் ஸ்பேஸ் வந்து நீங்கள் ஒரு ஆர்ஜிபியில் மானிட்டர் ஒர்க் பண்ணி ஆர்ஜிபிலேயே அவுட் புட் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் திருப்பி நீங்கள் இன்ஸ்டாவில் போடும்போதோ இல்லை ஃபேஸ்புக்கில் போடும்போதோ அது கண்டிப்பாக வந்து எஸ்ஆர்ஜிபியில் தான் கேட்கும். அப்படி அது எஸ்ஆர்ஜிபி ஃபைலாக இல்லைனா அது கலரை வந்து அப்படியே மாற்றி உங்களுக்கு ஃப்ளாட் ஆக்கி ஒரு மாதிரி கேவலமாகிக்கிடும் ஃபோட்டோவே. ஸோ அதனால் எஸ்ஆர்ஜிபி வந்து இப்போ நடைமுறையில் ரொம்ப நல்லா ஃபேமாக இருக்குது, அதாவது அதுதான் வந்து ரியாலிட்டியாக ஓடிக்கிட்டுருக்கு. பட் ஆர்ஜிபி அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளால் சோஷியல் மீடியா ஒர்க்குக்கு வந்து நம்மளால் அப்லோட் பண்ண முடியாது, அதே மாதிரி ப்ரோ ஃபோட்டோவும் அதே தான், அதுலேயும் அப்லோட் பண்ண முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு அட்வான்ஸாக இன்னும் இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக்கும் வந்து அதுக்கான ஸ்பேஸ் இன்னும் தரல. பட் இந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க, அதான் எஸ்ஆர்ஜிபி வரைக்கும் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சோஷியல் மீடியாவுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன். பட் இதை தவிர்த்து நீங்கள் வந்து கமர்ஷியல் ஒர்க் பண்ணுறீங்க, ஸோ இதை தவிர்த்து நீங்கள் வந்து கமர்ஷியல் ஒர்க் பண்ணுறீங்க, நிறைய லாட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறீங்க, அதாவது வந்து ரொம்ப ஹையர் அண்ட் ஒர்க்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போதெல்லாம் உங்களுக்கு ஃபுல் கிளாரிட்டி ஆஃப் அவுட்புட் இருக்கணும், நல்ல கலர் ரேஞ்சஸ் இருந்தால் தான் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் ஷூட்டோ ஒரு ஜுவல்லரி ஷூட்டோ இல்லை நீங்கள் எனி கைண்ட் ஆஃப் ஷூட்ஸ் பண்ணும்போதும் சரி அதுக்கெலாம் வந்து இந்த ஆர்ஜிபி வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஏன்னா கலர்ஸ் நிறையா இருக்கனால உங்களுக்கு நல்ல கலர் கரெக்ஷன்ஸ் இருக்கனால நல்ல ஒரு கலர் கரெக்ஷன் பண்ண முடியும். ஸோ நல்ல கலர் கரெக்ஷன் பண்ணிங்கன்னா நல்ல ரேஞ்ச் ஆஃப் பார்க்கும்போது அந்த ஒரு ஒர்க் வந்து ஃபீல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் ஸ்டாண்டர்ட் ஆர்ஜிபியில் தான் பண்ணும்போது அதை விட கொஞ்சம் கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக டம்மியாக தான் தெரியும். பட் அதில் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அது ஆர்ஜிபியில், அதுக்கு தான் அந்த அட்வான்ஸ் ஆப்ஷனு. பட் நீங்கள் சோஷியல் மீடியா வைஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆர்ஜிபி செட் ஆகாது. நீங்கள் சோஷியல் மீடியாவில் மட்டும்தான் போஸ்ட் போடுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவேன்னா நீங்கள் எஸ்ஆர்ஜிபி மானிட்டர் வாங்குறது பெட்டர். பட் இருந்தாலும் நான் கமர்ஷியல் ஒர்க்ஸ் பண்ண போகிறேன், ஃபியூச்சரில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஐடியாஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கோ வித் ஆர்ஜிபி அண்ட் தென் ப்ரோ ஃபோட்டோ ஆர்ஜிபி ஆல்சோ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிபிலையுமே பர்சன்டேஜ் இருக்குது, அதாவது பார்த்தீங்கன்னா 98, 99, 100 அந்த மாதிரி பர்சன்டேஜஸ் இருக்குது. இப்போ நான் வச்சிருக்க ஒரு மானிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வச்சிருக்கிறது வந்து 99% ஆர்ஜிபி மானிட்டர் வச்சிருக்கேன். அந்த ஸ்டாண்டர்ட் ஆர்ஜிபியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100% நான் வச்சிருக்கேன். ஸோ இந்த மானிட்டர் நான் பர்ச்சேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு 36,000 அந்த ரேஞ்சஸ் இருக்கும். ஸோ நான் வச்சிருக்கிறது வந்து பென்க்யூ மாடலு, பென்க்யூவில் ஃபோட்டோகிராஃபி மானிட்டர் அதோட பேர். ஸோ இப்போ இந்த மானிட்டரில் நீங்கள் வந்து ஓரியன்டேஷனும் திருப்பிக்கலாம். ஸோ ஓரியன்டேஷன் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லேண்ட்ஸ்கேப்பில் ஒர்க் பண்ணுறோம், நிறைய போர்ட்ரேட்ஸ் ஃபோட்டோஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மானிட்டர் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் தான் இருக்கும். எல்லாருமே நீங்கள் நம்ம நார்மலாக பார்க்குற மானிட்டர் எல்லாமே லேண்ட்ஸ்கேப் வியூவில் தான் இருக்கும். நம்ம ஃபோட்டோ சைஸ்லாம் பார்க்கும்போது அதில் ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ணும்போது அது நீட்டாக தெரியும், அதாவது பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட்டில் தெரியும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தெரிகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அதே மானிட்டர் ஓரியன்டேஷனை நம்ம திருப்பிட்டோம் போர்ட்ரேட் மோட்டுக்கு திருப்பிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அப்படியே போர்ட்ரேட் மோட்டில் அப்படியே வச்சு நம்மளால் எடிட் பண்ண முடியும். ஸோ இது வந்து பெரிய பெரிய அட்வான்டேஜ், அதாவது நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. இதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோவும் பார்த்தீங்கன்னா மொபைல் ஆஸ்பெக்ட் ரேஷியோ அதாவது 16:9, ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோஸ் அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோலேயே இது சூப்பராக வேலை செய்யும். அந்த ஆஸ்பெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களால் கரெக்டான ஒரு ஃபோட்டோ வந்து இதில் பார்க்க முடியும், அதாவது நான் வச்சிருக்க மானிட்டரில். ஸோ இந்த மாதிரி மானிட்டர் இல்லை, நீங்கள் எந்த டைப் ஆஃப் மானிட்டர் வாங்கினாலும் அதாவது கலர் கரெக்ஷன் மானிட்டர் ஃபோட்டோகிராஃபி மானிட்டர் வாங்கினீங்கன்னா உங்களால் ஓரியன்டேஷன் கண்டிப்பாக திருப்ப முடியும். ஸோ ஓரியன்டேஷன் திருப்புற மாதிரி இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இன்னும் இருக்குது. அதை தவிர்த்து மானிட்டரை நம்ம என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்இடியா எல்சிடி பேனலா இதெல்லாம் பார்க்கணும். ஸோ எல்சிடி பேனல் அப்படின்னா அது கொஞ்சம் ஓல்டர் ரேஞ்சு, எல்இடி பேனல் அப்படின்ற போது பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேனல் வந்து ரொம்பவே நல்லா ஃபிட்டாக இருக்கும், கிளாஸ் பேனலில் வரும். எல்சிடி பேனல் நம்ம தொட்டால் தெரியும் நமக்கு ஒரு மாதிரி உள்ளே போவோம், ஒரு மாதிரி ஒரு மைக்கால் ஃபினிஷ் பண்ண மாதிரி தான் இருக்கும் அதோட பேனல் சொல்கிறேன், அதான் முன்னாடி இருக்க அந்த பேனலு. பட் இதே எல்இடி பேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளாஸில் இருக்கும், ஸோ நம்மளால் அழுத்த முடியாது, ஸோ கொஞ்சம் நல்லா ரகடாக இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது. எல்இடியை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் கலர் நல்லாவே தெரியும், ஸோ அதுவுமே இருக்குது எல்இடியில். பட் நம்ம வந்து எல்இடி வாங்கணுமா எல்சிடி வாங்கணுமா அந்த கரெக்ஷன்லாம் சொல்ல, நான் சொல்கிறது வந்து கலர் கேலிப்ரேட்டட் பற்றி தான் நான் சொல்கிறேன். கலர் கேலிப்ரேட்டட் வந்து எல்இடியாக இருந்தாலும் சரி எல்சிடியாக இருந்தாலும் சரி கலர் கரெக்ஷன் வந்து கரெக்டாக தான் தெரிப்பது. நமக்கு தேவை நம்ம டிசைனர் கலர் தான் கரெக்டாக இருக்கணும், ஸோ அந்த கலர் வந்து முக்கியமாக நம்ம பார்க்கணும், அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் எல்இடியாக இருக்கட்டும் எல்சிடியாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போகுது, பார்க்கவே அட்ராக்டிவாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஜஸ்ட் ஒரு அட்ராக்ஷன் மாதிரி தான் எல்இடிலாம்.
பட் நமக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு தேவை அப்படின்னு பார்த்தா இந்த கலர் கலெக்ஷன் மட்டும்தான். எல்இடி வாங்குறதுனால வாங்கிக்குவாங்க, பட் அது பைசாவை கொடுத்து. பட் இதே எல்இடி எல்இடி வித் ஆர்ஜிபி 100% எஸ்ஆர்ஜிபி 100%லாம் வச்சு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மானிட்டர் அரௌண்ட் ஒரு 1 lakh மேலே கூட போகலாம். பட் அந்த ரேட்டுக்கு வந்து வாங்காதீங்க. என்னோடய சஜஷன் என்னென்னா, ஒரு எஸ்ஆர்ஜிபி 100% இருக்க மானிட்டர் வந்து நார்மல் யூஸர், அதாவது பிகினராக நீங்கள் வந்து கலர் கரெக்ஷனுக்குள்ளே வரீங்க, பிகினராக வந்து நீங்கள் ஒரு கிராஃபிக் டிசைனர் ஒர்க்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே, எஸ்ஆர்ஜிபி ஃபைன். பட் அதுக்கு மேலே வந்து ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் வந்துட்டீங்க, அது ஆல்ரெடி பிகினர் லெவலில் நான் முடிச்சிட்டேன், எனக்கு வந்து எஸ்ஆர்ஜிபிலாம் ஓகே, நான் ஆர்ஜிபி லெவலில் நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆர்ஜிபி மானிட்டர் வாங்குறது ரொம்பவே பெட்டரான இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அண்ட் தென் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. அதாவது இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு மானிட்டர் ரிலேட்டட் வீடியோ, ஸோ யாராச்சும் மானிட்டர்ஸ் வாங்குகிற ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி யாராவது டிசைனர் இருக்காங்க, யாராவது ஃபோட்டோகிராஃபர் இருக்காங்க, ஒரு வீடியோகிராஃபர் இருக்காங்கன்னா, ஒரு எடிட்டராக இருக்காங்க, மெயினாக எடிட்டராக இருக்காங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், அண்ட் தென் இன்னும் நிறைய வீடியோஸ் வரப்போகுது, அதாவது இந்த ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நிறைய வரப்போகுது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் தென் ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு. அதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, அதாவது வந்து இந்த மானிட்டர்ஸ் பற்றி ஏதாச்சும் இன்னும் டவுட்ஸ் இருக்குது எனக்கு புரியல அப்படின்னா, இண்டிவிஜுவலாக நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னாலும் இண்டிவிஜுவலாக வந்து சஜஷன் கேளுங்கள், கண்டிப்பாக நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். பாய்.